இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கு ப்ரீ ஆன்டிபயோட்டிக்கு முன்னாடியே கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லைக் அமாக்சிசிலின் 1 கிராம் கொடுக்கலாம், கொடுத்து ஒரு 1/2 hour உங்கள் ஓபியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேலிங்கோ வாட் எவர் ட்ரீட்மெண்ட்ஸ் யூ வாண்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது வந்து சப் அக்யூட் பாக்டீரியல் என்டோகார்டைட்டிஸை தடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸு மற்ற விஷயம்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ரூட் கேனல்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அல்ட்ராசானிக் ஸ்கேலர் யூஸ் பண்ணலாம். இப்போ சர்ஜிக்கலாக வந்து அல்ட்ராசானிக் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதோட ஃப்ரீக்வன்சியும் இதோட ஃப்ரீக்வன்சியும் மிக்ஸ் ஆகும்போது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் நீங்கள் சேஃபராக பண்ணலாம். அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனும் அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் கம்யூனிகேஷன்ஸும் நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.